எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல், தீபாவளி ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஸ்வீட்ஸ் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேன் நான், கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், ஏலக்காய் தூள் கொஞ்சம், கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச், ஒரு கப்பு நெய் எடுத்துருக்கேன், ஒரு ரெண்டு கப்பு சர்க்கரை. இப்போ பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு ஒரு கப்பு நெய், ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு நெய் எடுத்துருக்கேன் நான். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம வந்து இந்த கிரேப்ஸு கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கேஷ்யூ நட்டை நம்ம வந்து கொஞ்சம் அப்படி வறுத்து எடுத்துடலாம். முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் வறுத்து எடுத்துடலாம். தீபாவளி ஸ்வீட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியான ஸ்வீட்ஸு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க கேஸு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு நெய். இப்போ நான் இதில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை இந்த நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த கேசரி வந்து இந்த மாதிரி இந்த நெய்யில் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது அதனுடைய டேஸ்டே வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நெய்யில். இதெல்லாம் வந்து நம்ம ஒகேஷனாக தானே சாப்பிட போகிறோம், டெய்லி ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல. அதனால் டேஸ்டியாக இருக்கணும்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். இது நல்லா வறுக்கணுங்க ரவையை. இந்த ரவையை வந்து இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல் வரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி, எதில் ரவை எடுத்தோமோ அதில் வந்து நம்ம மூணு கப்பு தண்ணி. இப்போ நம்ம இந்த ரவையை, இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை வந்து இதில் கொட்டலாம். நீங்கள் ரவையை தனியாக வறுத்து கூட இந்த மாதிரி நெய் வந்து அப்புறம் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதிலேயே ரவையை வறுத்துருக்கேன் நான் நெய்யில். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட இது நிறைய பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம. இந்த ரவை நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த ரவை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரையை சேர்க்கலாம். சர்க்கரையை வந்து ரவை வெந்ததுக்கு அப்புறம் தாங்க சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா ரவை வேகாது. சர்க்கரை வந்து நம்ம எதில் ரவை எடுத்தோமோ பாருங்கள், ரவை எடுத்ததில் வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை, இதில் தான் நம்ம ரவை எடுத்தோம். ஒரு கப்பு ரவை எடுத்தோம், அதில் வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை. இப்போது இந்த கேசரி பவுடர் ஒரு பிஞ்சு தான் எடுக்கிறேன் நான். கேசரி வந்து கலர் இல்லைன்னா அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அதனால் கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரையை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த நெய் தனியாக திரண்டு வரணும் நமக்கு, அப்போ தான் என்னுடைய பக்குவம். பாருங்கள், நெய்யை வந்து தனியாக வரணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடலாம். அது நீங்கள் பண்ணும்போதும் பேஸ் வந்து கனமாக இருக்கிற பாத்திரத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு. கொஞ்சம் கை விட்டுட்டோம்னா கூட அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேசரி வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. பாருங்கள், கடாயில் ஒட்டாத வருது பாருங்கள், இதனுடைய பக்குவம் இதுதான். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.